இது 1984 வினவப்பட்ட 21 கேள்வி. இது வினவப்பட்டிருப்பது விசைகளின் சமநிலை தொடர்பு. ஒன்று நிலை குத்து, மற்றது அசையக்கூடியதுமான இரு ஒப்பமான கப்பிகளிலிருந்து தொங்கும் ஒரு பாரமற்ற இடையான பலகையின் மீது, பலகையானது பாரமற்றது, இடையான பலகையின் மீது ஒரு மனிதன் நிற்பதை படம் காட்டியுள்ளது. மனிதனின் திணிவு 60 கிலோகிராம். மனிதனின் திணிவானது 60 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. கப்பிகளினது கயிற்றினது திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கது. கயிற்றினது திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கது கப்பிகளது. இவை பிரதானமான தரவு. பலகையை அதே நிலையை வைத்திருக்க மனிதன் கயிற்று ஏற்படுத்த வேண்டிய விசை. பலகையை அதே நிலையில் வைத்திருக்க வேண்டுமாய் மனிதன் ஏற்படுத்த வேண்டிய விசையின் அவர் சொல். ஆகவே தரப்பட்ட அமைப்பை நோக்குவோமாய் இதன் பொழுது மனிதன் ஒரு விசையை பிரயோகிப்பான். மனிதன் கயிற்றில் ஒரு விசையை பிரயோகிப்பான். அவன் பிரயோகிக்கும் விசையானது கயிற்றில் இழுவையாக தொழிற்படும். அவன் பிரயோகிக்கும் விசையானது கயிற்றில் இழுவையாக தொழிற்படும். இவை பாரமற்ற கயிறு மற்றும் கப்பி உராய்வற்றது. கப்பியும் திணிவு கமா உராய்வு பெற்றது. ஆகவே கப்பி உராய்வற்றது மற்றும் இலை பாரமற்றது என்ற காரணம் என்பதனால் இலையின் வலியே இழுவை மாறாது. இலையின் வலியே இழுவை மாறாது. ஆகவே இங்கு இழுவை தீ காணப்படுமாயே அதே இழுவையே மற்றைய புறத்திலும் தீயாக காணப்படும். அதே இழுவையே தீயாக காணப்படும். ஆகவே கப்பியின் மேற்படுத்தப்பட்டுள்ள மற்ற இலையில் டி இரண்டினது கூட்டுத்தொகை 2T காணப்படும். கூட்டுத்தொகை 2T காணப்படும். இதுவும் பாரமற்ற இலை, உராய்வற்ற கப்பி. ஆகவே இழுவையானது நீளத்தின் வழியே, இலையின் நீளத்தின் வழியே ஒரே பெருமானமுடையதாக காணப்படும். ஆகவே இவ்விழுவையும் 2T காணப்படும். ஆகவே நாம் இப்பலகையை கருத்தில் கொண்டு பலகையின் சமநிலைக்கான கோவையை எழுதும் பொழுது, பலகையின் சமநிலைக்கான கோவையை எழுதும் பொழுது பலகையை தாக்கும் விசைகள் டி விசை மேல் நோக்கி தாக்குகின்றது, 2T விசை மேல் நோக்கி தாக்குகின்றது. அத்துடன் மனிதனால் ஏற்படுத்தப்படும் விசை கீழ் நோக்கி நிறை 600 நியூட்டன் ஏற்படுத்தப்பட்டாலும் அவன் மேல் நோக்கி இந்த இழுவையினால் ஈர்க்கப்படுகின்றான். மேல் நோக்கி இழுவையினால் ஈர்க்கப்படுகின்றான். ஆகவே அவன் பலகையின் மீது ஏற்படுத்தும் விசை 600 குறைவாகவே காணப்படும். ஏனென்றால் அவன் டி எனும் விசையினால் மேல் நோக்கி இழுக்கப்படுவதன் காரணத்தினர். ஆகவே அவன் பலகையின் மீது ஏற்படுத்தும் விசை 600 சைட்டியாக காணப்படும். 600 சைட்டியாக காணப்படும். ஆகவே இவ்விதத்தில் இதனை சமப்படுத்தும் பொழுது மேல் நோக்கிய விசை டி சக இரண்டு டி விசை காணப்படுது மேல் நோக்கி. ஆகவே மேல் நோக்கிய விசை டி சக இரண்டு டி, கீழ் நோக்கிய விசை நிறையுடன் மற்ற இழுவை மனிதனை இழுப்பதன் காரணமாக அதனை கழித்தல் வேண்டும். ஆகவே 600 சக டி என பலகையின் சமநிலை, பலகையின் சமநிலைக்கான கோவை இடம்பெறலாம். பலகையின் சமநிலை, பலகையின் சமநிலைக்கான கோவை இவ்வாறு இடம்பெறலாம். அவர் செயலி. ஆகவே இதனை சுருக்கும் பொழுது 3T சயடி இடதுபுறமாக கொண்டு செல்லும் பொழுது சகட்டியாக மாறும். 4T = 600 நியூட்டன் பெறப்படும். ஆகவே T = 150 நியூட்டன் பெறப்படும். இங்கு இழுவை என நோக்கப்பட்டது, இழுவை என நோக்கப்பட்டது மனிதன் இலையின் மீது பிரயோகித்த விசை. மனிதன் இலையின் மீது பிரயோகித்த விசையே அங்கு இழுவைக்கு காரணமாக அமைந்தது. ஆகவே இரு விசைகளும் சமனானதாக காணப்படும். ஆகவே மனிதன் பிரயோகிக்க வேண்டிய விசை 150 நியூட்டன். மனிதனால் கயிற்றில் ஏற்படுத்தப்பட வேண்டிய விசை 150 நியூட்டன். ஆகவே 150 நியூட்டன் தரப்பட்டுள்ள விடை இலக்கம் 2. ஆகவே இக்கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம் 2.